அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, செம்பருத்தியின் இன்னொரு வகையை பத்தி தான் பார்க்க போறோம். செம்பருத்தி இதனோட இதழ்கள் பாத்தீங்கன்னா விரியாமல் மூடப்பட்ட நிலையிலே இதனோட பூக்கள் வந்து காணப்படுறதுனால இது வந்து திறக்கப்படாத அல்லது மூடிய இதழுடைய செம்பருத்தி அப்படின்னு வந்து பெயரிடப்பட்டிருக்கு. இதனோட உண்மையான தமிழ் பேர் வந்து கிடைக்கல. இங்கிலீஷ் டு தமிழ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண பெயர் பார்த்தீங்கன்னா திறக்கப்படாத செம்பருத்தி அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. இதனுடைய வளர்ப்பு பார்த்தோமா புதர் செடி மற்றும் தோட்ட செடியாக வந்து பெரும்பாலும் வளர்க்கப்படுது. இதனுடைய தமிழ் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். காப்பிக்கொட்டை மற்றும் பார்த்தீங்கன்னா தேயிலை எஸ்டேட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகளவு வேலி வாரங்களிலும் தோட்டங்களிலும் சுற்றி பற்றிய ஒரு வேலி செடியாக வந்து அதிகளவு அமைக்கப்படுற ஒரு மூலிகை இனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை. பூக்கள் பார்த்தீங்கன்னா வருடம் முழுக்கும் பார்த்தீங்கன்னா பூத்துக்கொண்டே இருக்கும். இதோட தாயகன் பார்த்தீங்கன்னா இந்திய மலைகள் எல்லாமே வந்து இதோட தாயமாக கருதப்படுது. வெப்பமண்டலம் மற்றும் மிதவெப்ப மண்டலங்களில் வந்து தாராளமாக வளரும் ஒரு மூலிகை இனம். இதன் பூக்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு செம்பருத்தி பூவின் போல் இருக்கும், ஆனால் திறக்கப்படாது இதழ்கள் மட்டும். பூக்கள் பார்த்தீங்கன்னா அதிகளவு வந்து பயிர் செய்யப்படுது மற்றும் இது வந்து விதைகள் மூலமும் தண்டுகள் மூலமும் வந்து இனப்பெருக்கம் செய்யப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மலைகளுக்கு மேல் பகுதி மற்றும் நடுப்பகுதியில் தான் தாராளமாக வளருது. இதோட வகைகள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வகைகள் வந்து இதில் காணப்பட்டதாகவும் ஆதிகாலத்தில் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் செய்யப்பட்ட நிலையில் உள்ள ஒரு செம்பருத்தி இனங்கள் மட்டும்தான் மேலே காணப்படுது. பூக்களின் நிறம் வெள்ளை சிவப்பு ரோஸ் இது மாதிரி பல நிலங்கள் காணப்படுது. விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தலை உரமாக மட்டும்தான் வந்து பயன்படுத்தப்படுது. மருத்துவ பயன்கள் இதுலேயும் இருக்குது. மருத்துவ பயன்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழில் டிரான்ஸ்ஃபர் பண்ண பயன்கள். இந்த மூலிகை செடி பார்த்தீங்கன்னா ஏற்காடுக்கு அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு முனிப்பன் கோயில் சூரமுனிப்பன்னு சொல்கிற ஒரு கோயில் அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வந்து இருந்துச்சு எடுத்தேன். இங்கிலீஷ் டு தமிழில் மாற்றப்பட்ட மருத்துவ பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பூக்கள் வந்து சாயம் ஏற்றியாகவும் டீ தேநீர் இது மாதிரி வந்து அதிகளவு பயன்படுவதாகவும் சொல்லப்படுது. மற்றும் உடலில் இருக்கிற ரத்தத்தின் அளவு வந்து சமநிலைப்படுத்துவதாகவும் ரத்தத்தை வந்து சுத்திகரிப்பதாகவும் இதோட பூக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு மற்றும் பேதி உண்டாக்குறதுக்கு வந்து பயன்படுத்தப்படுதாம். மற்றும் பூக்கள் பார்த்தீங்கன்னா தோலின் சிவப்பு நிறத்தை வந்து அதிகரிப்பதாகவும் தோலுக்கு வந்து ஒரு மினுவிருப்பு தன்மை உண்டாக போவதாகவும் சொல்லப்படுது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆறாத உடலில் இருக்கும் ஆறாத அழுகிய புண்களை கூட வந்து மற்றும் அலர்ஜி புண்களை கூட வந்து சமநிலைப்படுத்துமா சீக்கிரம் வந்து ஆரோக்கியமா. தண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா பூக்கள் மற்றும் இதெல்லாம் ரெண்டு ஒன்றா சேர்த்துனா ஆஸ்துமா நோய்க்கு வந்து பயன்படுதாக சொல்லப்படுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைவலியை நீக்குமா. இதில் பூக்கள் மட்டும் கிடைச்சின்னா ஒரு கவரில் வந்து ஒரு தலைவலி மாதிரி செஞ்சு நீங்கள் தலைவலிக்கு பக்கத்தில் வச்சு நீ தூங்கிட்டு அந்த பூக்களை அடுத்த நாள் தூக்கி வீசிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒற்றை தலைவலிங்கிற பிரச்சனையை வந்து தலையிலேருந்து முற்றிலுமே நீக்கப்படுமோ. இதை இதோட இங்கிலீஷ் டு தமிழில் மாற்ற பண்ணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மருத்துவ பயன்கள். இதை பற்றின குறிப்புகள் தெரிஞ்சுன்னா மறக்காமல் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே அப்படின்னு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.